ஒமிக்ரான் வைரஸ் இதுவரை தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்படவில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்று தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சி வி கணேசன் ஆகியோர் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், 73 நிறுவனங்கள் பங்கேற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 3000-க்கும் மேற்பட்டோர் நேர்காணலில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். கடந்த அதிமுக ஆட்சியில் வெறும் பெயரளவுக்கு மட்டுமே தொடங்கப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டத்தால் மக்களுக்கு எந்த விதத்திலும் பயனில்லை என்றும், அதில் பணியாற்றியவர்களுக்கு வேறு பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் கொரோனா பரிசோதனை முடிவுகளில் டெல்டா வைரஸ் தான் தற்போது வரை உறுதியாகியுள்ளதாக கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஒமிக்ரான் வைரஸ் இதுவரை தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார். இருப்பினும் ஒமிக்ரான் வைரஸ் குறித்து விமான நிலையங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். இன்னமும் தமிழகத்தில் எங்கேயும் தென்படவில்லை. தமிழகத்தில் இருக்கிற அனைத்து விமான நிலையங்களிலும் போதுமான அளவுக்கு பாதுகாப்பும் அந்த வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிக்கிற அந்த பணியும் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று காலை கூட ஒன்றிய அரசின் அந்த சுகாதாரத்துறையின் செயலாளர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களுடனான கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் நம்முடைய துறையின் செயலாளர் பங்கேற்று இந்த நாம் எடுக்கிற நடவடிக்கைகள் குறித்த விளக்கங்களை அளித்திருக்கிறார். நாளை மறுநாள் மதுரை, கோவை, திருச்சி ஆகிய சர்வதேச விமான நிலையங்களுக்கு நானும் நேரடியாக சென்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ஆய்வுகளை மேற்கொள்ளவிருக்கிறேன்.